அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ தோள்பட்டைய மேலே தூக்க முடியாமல் போகுது, அதுக்கு என்ன காரணம், அதற்கான அதை எப்படி கண்டறிவது, அதற்கான தீர்வு எப்படி, நம்ம தூக்க முடியாத தோள்பட்டைய பழையபடி நார்மலாக தூக்கி எல்லா வேலையும் செய்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலிங்க. இப்போ தோள்பட்டைய மேலே நம்ம தூக்கணும்னா, தோள்பட்டையை தூக்குறதுக்கு தோள்பட்டை பந்து கிண்ணம் மூடு இருக்கு பார்த்தீங்களா, கீழே தோள்சப்பை எலும்பு இருக்குது, கீழே கை எலும்பு இருக்குது. இதை மேலே தூக்குறதுக்கு முக்கியமாக ரெண்டு முக்கியமான போர்ஷன் நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை சதை, இந்த மேலே இருக்கிற சதை மெயினாக வந்து டெல்டாய்டு அப்படிங்கிற சதை, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அதுக்கு உள்ளே இருக்கிற தோள்பட்டை ஜவ்வு, இது ரெண்டும் நல்லா இருந்ததுனா தான் அதுதான் வந்து இந்த கை எலும்பை கயிறு மாதிரி பிடிச்சி மேலே தூக்கும், வலி இல்லாமல் இப்படி மேலே வர்றதுக்கு இது இரண்டுமே தேவை, தோள்பட்டை சதை தோள்பட்டை ஜவ்வு. ஸோ இப்போ இது வந்து எதனால இப்போ திடீர்னு தோள்பட்டை தூக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறப்ப, இது இள வயது காரங்களுக்கு ஒரு பிரச்சனை, வயசானவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ இள வயது சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு ஜிம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, ஒரு பொருளை தூக்குவாங்க, ஸோ ஒரு பைக் ஓட்டிகிட்டு போவாங்க டக்குன்னு பைக் சாயும் பிடிப்பாங்க, ஸோ இந்த சாலை விபத்து. ஸோ இது மாதிரி மெயினாக வந்து சதை பிடிப்பு, சதை வந்து ரொம்ப சிவியராக பெயின் ஆகுது, ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஸோ ஏதோ ஒரு சடனாக வெயிட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சதை வலி ஆகுது, வலியினால் அப்படி தூக்க முடியாமல் இருக்குது. இதுக்கு பேர் சூடோ பேரலைசிஸ், அதாவது கையை தூக்க முடியாமல் போகிறது தற்காலிகமான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால, இந்த வலி குறைஞ்சிருச்சுன்னா கையை மேலே தூக்கிடுவாங்க. ஸோ அப்போ அந்த வலிக்கு உண்டான காரணம் வந்து என்னென்னா சதை பிடிப்பு, இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோள்பட்ட இள வயதில் தோள்பட்ட மூட்டை அடிக்கடி விலகிடும், இப்படி கையை ஓங்குறப்ப விளையாடுவாங்க, பால் தூக்கி வீசுவாங்க, ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்கு மேலே தூக்குவாங்க, டக்குன்னு விலகிடும். அந்த விலகணுன்னா டக்குனு ஆட்டோமேட்டிக்காக சில பேர் அப்படியே எடுத்து போட்டுக்குவாங்க உள்ள, இந்த தோள்பட்டை மூட்டு விலகுதல் அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அப்போ அந்த வலி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த வலி உள்ள எலும்புகளில் ஏற்படும் ரத்தக்கட்டு, மேலே ஜவ்வு, அதுக்கு மேலே சதை இருக்குது, இந்த மூணிலும் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகி அந்த இடத்துல ரத்தக்கட் ஆகும், அதனால் பெயின் வந்து முக்கியமான காரணம். தோல் சப்பையிலையும் சதையிலையும் எலும்புகளையும் வலி ஏற்படும் பொழுது இந்த வலியினால சூடோ பேரலைசிஸ், கையை தூக்க முடியாத ஒரு தன்மை வரும், இதுதான் வந்து இள வயதுகளுக்கு முக்கியமான காரணம்ங்க. இதுக்கு அடுத்து முக்கியமான இன்னொன்று இள வயதுக்கு பார்த்தீங்கன்னா, சாலை விபத்து, கீழே அடிபட்டு வீங்கியிருக்கும், ரத்தக்கட்டு மாதிரி ப்ளூ கலர் இருக்கும், சில நேரங்களில் வந்து எலும்புகளே சின்ன கிராக் மாதிரி ஆகிருக்கும், பெரிய அளவுக்கு கிராக் இல்லாமல் சின்னதாக கிராக் ஆகிறது பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்க முடியாமல் வருவாங்க, ஐயோ தூக்கவே முடியலைங்க, நேற்று நல்லா இருந்ததுங்க, நீ கீழே விழுந்தேன், அதுக்கப்புறம் ரத்தக்கட்டு தானுங்க, ஆனால் கையை தூக்க முடியலம்பாங்க, ஆனால் ரத்தக்கட்டாக இருக்காது, ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எம்ஆர்ஐயில் எடுத்து பார்த்தோன்னா உள்ள வந்து எலும்புலேயே போன் மேரோ வெடியமாக இருக்கும், சில நேரம் சின்ன ஃப்ராக்சர் இருக்கும். இதனால் வந்து இதுதான் வந்து இள வயது இருக்குது, சதைப்பிடிப்பு, ஏற்படுகிற விபத்து, மூட்டு விலகுதல், சாலை விபத்து, இந்த நான்கு தான் வந்து இள வயதினருக்கு தோள்பட்டையை திடீர்னு மேலே தூக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம். வயதானவர்கள் அப்படின்னு வரும்போதுங்க, வயதானவர்களுக்கு வந்து வயதானதால் அந்த ஜவ்வுகள்லாம் தேய்ந்து விடும், சதைகள்லாம் வந்து வலுவு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து வயசானவங்களுக்கு முக்கியமாக வர்ற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர், தோள்பட்டை ஜவ்வு இருக்க மாதிரி, இந்த சக்கரை வியாதினால் வரலாம், தைராய்டு பிரச்சனையால் வரலாம், எந்த காரணம் இல்லாமல் வரலாம், தோள்பட்டை ஜவ்வு இருக்குதலை பற்றி நம்ம நிறையா காணொலிகள் அது விரிவாக போட்டிருக்கோம். ஸோ அதை தான் முக்கியமான காரணம்ங்க, அது வந்து முக்கியமாக சர்க்கரை இருக்கும், இல்லைனா வந்து தைராய்டு, இல்லைனா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றது முதல் காரணம். இரண்டாவது காரணம், தோள்சப்பை எங்காவது ஒரு வெயிட்டு தூக்குவாங்க, டக்குன்னு சளின்னு ஒரு சவுண்டு வந்துச்சுங்க, அதுலேருந்து என் கையை தூக்கவே முடியலைங்க, வலி இருக்குதுங்க, கையை மெயினாக தூக்க முடியல, ஏன்னா பெயின் கூட வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டு நம்ம வலி மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், ஒத்தரம் கொடுத்துட்டு ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம், இது போன்ற சிம்பிளான வழிமுறைகளை நம்ம வலி நிவாரணத்தை நம்ம கொடுக்க முடியும். ஆனால் கையை மேலே தூக்குறதுக்கு அந்த செயல்களை கொண்டு வரணும் பார்த்தீங்களா, கையை மேலே தூக்குற மாதிரி கொண்டு வர்றதுக்கு அவங்களால அதுக்குண்டான காரணத்தை அறிந்தால் மட்டுமே அதை வந்து முழுவதுமாக நம்ம தீர்க்க முடியும். அதுக்குண்டான முதல் காரணம் தோள்பட்டை சதை பிடிப்பு, ஜவ்வு பிடிப்பு, இறுக்க மாதல், ஃப்ரோஷன் ஷோல்டர். இரண்டாவது அந்த கை பிடிச்சி தூக்குறப்ப உள்ள அந்த ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, சதைகள் இல்லாமல் உள்ள ஜவ்வுகள் வந்து ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு ஒரு ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கையை மேலே தூக்குறக்குண்டான கயிறு, அது வந்து சில நேரம் கிழிந்து விடும், அது பார்ஷியல் டேனானாலும் இல்லை வந்து முழுவதுமாக கிழிந்தாலும் அதை வந்து கையை மேலே தூக்க முடியாது. ஸோ இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், சில நேரங்களில் தோள்பட்டையில் உள்ள வந்து கால்சியம் படிந்திருக்கும், கால்சிபிக் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம். ஸோ அந்த ஜவ்வுகளில்
கால்சியம், எலும்புகளில் கால்சியம் இருக்கும், ஜவுளி கால்சியம் இருக்கும், ஆனால் ஜவுளில் கால்சியம் நார்மலாக இருக்காது. சில நேரங்களில் வந்து சில பிரச்சனைகள், மெயினாக வந்து சர்க்கரை வியாதியாக இருக்கலாம், இல்லை வந்து அதில் அடிபட்டு அதில் புண்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து கால்சியம் டெபாசிட் ஆகி கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, காலைல எந்திரிக்கிறப்போ ரொம்ப வலியுடன் கையை மேலேயே தூக்க முடியாமல் நல்லா இருந்தாங்க இன்னைக்கு தூக்கவே முடியலைங்கன்ட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்போம், சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்குறப்ப அதுக்கு கால்சியம் டெண்டினைட்டிஸ்னு உறுதியாகிடும். ஸோ இப்போ இள வயதெல்லாம் இருக்கட்டும், வயதானலாம் இருக்கட்டும், இந்த கையை மேலே தூக்குறதுக்கு தூக்கவே முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணத்தை பார்த்துட்டோம். இதை வந்து இதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போகிறப்ப முதல்ல எதனால் வருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இப்போ இந்த இள வயதுகளுக்கான 4 காரணங்களும் வயதானலுக்கு வரக்கூடிய 4 காரணங்கள். ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒரு டாக்டர் கண்டிப்பாக, எலும்பு முறிவு மருத்துவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து முதல்ல மருத்துவ சோதனை செய்யணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான முறையான டெஸ்ட்டுகள் பண்ணணும். டெஸ்ட்டுகள்னால் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இது போன்ற ஸ்கேன்கள் செஞ்சு உறுதிப்படுத்தி இந்த பிரச்சனை தான். இப்போ ஒரு எடுத்துக்கங்க, இப்போ சின்ன வயசாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ரத்தக்கட்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஐஸ் சொத்திரம் கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்து ஐஸ் சொத்திரம் கொடுத்து ஒரு 2 வாரங்களில் அதை நம்ம சரி பண்ணிடலாம். இதே இள வயதினருக்கான மூட்டு விலகுதலாக இருந்தால் அந்த மூட்டு விலகுதலுக்கு எம்ஆர்ஐ எடுத்து அடிக்கடி மூட்டு விளையிருக்கா, எத்தனை டே விளையிருக்குன்னு பார்த்துட்டு அதற்குண்டான சிகிச்சைகள் எடுத்து நுண்துளை சிகிச்சை செஞ்சால் அது நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். இதே இள வயதுகளுக்கான எலும்பு முறிதல் சின்ன கிராக் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்து ஒரு 2 மாதங்கள், ஆக்சுவலாக வந்து ஒரு 3-4 வாரம், அதிகபட்சம் 6 வாரங்கள், அப்போ தான் ஒரு 2 மாதங்களில் அதை வந்து அந்த ரத்தக்கட்டு இருக்கும். இது சாதாரண ரத்தக்கட்டில் எலும்புக்குள்ளே ஏற்படுகிற ரத்தக்கட்டு வந்து சதைப்பிடிப்பு மாதிரி 1-2 வாரங்களில் சரியாகிறது, அது 1-2 மாதங்கள் எடுக்கும். ஸோ இது வந்து இள வயதுகளுக்கான அந்த 4 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு. இதை பண்ணால் முழுமையாக குணமாயிடும், இதை கை மேலே தூக்கம் வந்துடும். வயசானவங்களுக்கு வர 4 பிரச்சனை, நம்ம இதை ஃப்ரோஷன் ஷோல்டர், தோள்பட்டை ஜவ் இருக்குமாதல் அப்படின்னா அது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கா, இடைப்பட்ட நிலையில் இருக்கா, முத்திய நிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டர் கஃப் டயர் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தோள்பட்டை ஜவ் கிழிதல், அந்த கிழிதலில் வந்து பார்ஷியல் டயராக இருந்தால் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி முறைகள், மாத்திரைகள், இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டால் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் கைடன் மூலமாக தோள்பட்டையிலேயே வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம். சில நேரங்களில் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து தோள்பட்டை ஜவ்வில் வந்து பாதி கிழிந்தால் போடலாம். இப்போ முழுவதுமாக கிழிந்து நகர்ந்தது அப்படின்னா வந்து அதுக்கு நுண்துளை சிகிச்சை செய்தான் சரி செய்ய வேண்டும். இதை அப்போது வயதானல் குறைகிற தோள்பட்டை ஜவ் இருக்கும், ரொட்டேட்டர் கஃப் டயர், இதை ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இது பண்ணிட்டோம். ஸோ 1-2 மாதங்களில் அது கம்ப்ளீட்டாக பழையபடி நார்மல் ஆகிடுது. ஸோ 3வது முக்கியமான காரணம் கால்சிஃபிக் கால்சியம் டெபாசிஷன் ஆயிருந்துன்னா அதை வந்து சில நேரங்களில் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் அதை எடுக்க முடியும், ஸ்கேன் மூலமாக அல்ட்ராசவுண்ட் கைடடாக வந்து அந்த இதை வந்து திருநூடு சிறுசாக இருந்ததுன்னா அந்த கால்சியம் டெபாசிட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில நேரங்கள் எடுக்க முடியவில்லை என்றால் நம்ம நுண்துளை சிகிச்சை சேர்ந்து அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் உள்ள, ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த தோள்பட்டையில் பயங்கரமான வலி இருக்கும், திடீர்னு தூக்க முடியாமல் போகும், அது உடனே வந்து 1-2 நாள்லேயே வந்து அது வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு மந்திரம் போல் அது வந்து மறைஞ்சிரும், வலி குறைந்து விடும், கையை ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது 4வது அப்படிங்கிறது பார்க்குறப்போ இந்த தோள்பட்டையில் ஃப்ரோஷன் ஷோல்டர், ரொட்டேட்டர் கஃப் டயர், கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ், சில நேரங்களில் வந்து மூட்டுக்களிலே வந்து சில நேரங்களில் வந்து தேய்மானம் ஆயிருக்கும், இதனாலேயும் சில பேருக்கு சில நேரங்களில் வந்து வயதானவர்களுக்கு அந்த தோள்பட்டையை தூக்க முடியாமல் போகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான சிகிச்சைகள் ஸ்கேன் எடுத்து உறுதி செய்து அதற்கு வந்து ரொம்ப அதிகமாக தேய்ந்திருந்தால் மூட்டு மாற்றம் ஆகிச்சு, ஆரம்ப நிலையிலிருந்தால் மருத்துவ முறைகளை நம்ம செஞ்சோம்னா தோள்பட்டையை மேலே தூக்கும். ஸோ இப்போ இள வயதில் இருக்கிற 4 முக்கியமான காரணம், வயதானவர்களுக்கு வர 4 முக்கியமான காரணம், இந்த 4 முக்கியமான காரணங்களால் தோள்பட்டையை திடீர்னு தூக்க முடியாமல் போது கூட வலியும் இருக்கும். ஸோ இப்போ அதை எதனால் வருகிறது என்பதை கண்டறிந்து உறுதிப்படுத்தி அதற்கான தீர்வை நோக்கி சென்றால் நம்ம வந்து வலியும் இருக்காது, நமக்கு கையும் மேலே தூக்க வரையும். ஸோ அவங்களோட பழைய ஆக்டிவிட்டி லெவல் அவங்க வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த தோள்பட்ட வலி, கையை மேலே தூக்க முடியல, ஏன் தூக்க முடியல, இது என்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆலோசனையை வந்து நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவி புரிய நான் கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.